நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிக்கும் இடையே நடந்த 19வது லீக் சுற்று போட்டியில் நடந்த ஒரு 5 சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் ஜெயிச்சு ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி வந்து டெல்லி அணியை வந்து பேட் பிடிக்க சொன்னார். முதல்ல பேட் பிடிச்ச டெல்லி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பிருத்விஷா மற்றும் தவான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடிருப்பாங்க. ரெண்டு பேருமே 30+ ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க. அதேமாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பன் மற்றும் ஸ்டோனிஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடி காமிச்சிருப்பாங்க. ஸ்டோனிஸ் வந்து 26 பாலில் வந்து 53 ரன்கள் அரைசதத்தை வந்து கடந்திருப்பார். 6 4 அடிச்சிருப்பார், 2 6 அடிச்சிருப்பார். கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அதிரடி காட்டினதுனால 20 ஓவர் முடிவில் வந்து 196 ரன்கள் வந்து டெல்லி அணி வந்து எடுத்திருப்பாங்க. கடினமான ஒரு டார்கெட் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க. ஆர்சிபி அணியில் வந்து கேப்டன் விராட் கோலி மட்டும் 43 ரன்கள் வந்து அடிச்சிருப்பார். மற்றபடி வந்து ஏபிடி, மொயின் அலி, ஃபின்ச், படிக்கல் இந்த மாதிரி மற்ற எல்லா வீரர்களுமே வந்து சொற்ப ரன்கள் அவுட் ஆன காரணத்தினால 20 ஓவர் முடிவில் 137 ரன்கள் மட்டும்தான் ஆர்சிபி அணி வந்து எடுத்திருப்பாங்க. இதனால் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போட்டியில் நடந்த 5 சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெற்றியின் மூலமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களுடைய முதல் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா தக்க வச்சுக்கிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து 5 போட்டியில் வந்து 4 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 8 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 போட்டி இருக்குது. அந்த 9 போட்டியில் வந்து இன்னொரு 4 போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த அணி வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து உறுதி பண்ணிடுவாங்க. ஸோ எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க. அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆர்சிபி அணியில் வந்து ஒரு செல்ல பிள்ளையாக வந்து மாறி வந்துட்டுருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ ஆனால் வந்து ரன்களை வந்து கட்டுப்படுத்திடுறாரு. அதனால தான் வந்து விராட் கோலி தொடர்ந்து வந்து பவர் பிளேயில் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து 4 ஓவர் வீசி 20 ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் மொயின் அலி பார்த்தீங்கன்னா 2 ஓவர் வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு. சஹால் வந்து 3 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பவர் பிளேயில் ரொம்ப அபாரமாக வந்து பால் போட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்தது மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் 3வது ஓவர் வந்து நவ்தீப் சைனி வந்து வீசியிருப்பாரு. அப்போ வந்து பிருத்விஷா வந்து பாலை 4 அடிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த சமயம் வந்து பாலை வந்து பிடிச்ச விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா பழக்க தோஷத்தில் வந்து பந்தில் வந்து எச்சில் வந்து லைட்டாக வந்து தடவிருப்பார். அதன் பிறகு வந்து இந்த கொரோனா தொற்று இருக்க காரணத்தினால பந்தில் வந்து எச்சில் தடவக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த விராட் கோலி வந்து ரெண்டு கைகளையும் வந்து உயர்த்தி செஞ்ச தப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒத்துக்குவார். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உத்தப்பாவும் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பார். இப்போ விராட் கோலி வந்து தவறு பண்ணிட்டு தவறு வந்து ஒத்துக்குவார். ஒரு அணி வந்து இந்த மாதிரி ரெண்டு முறைக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னா எதிரணிக்கு வந்து 5 ரன்களை வந்து இலவசமாக வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்து இப்போ வந்து அமலில் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் வந்து விராட் கோலி வந்து சூப்பரான ஒரு சாதனை ஒன்று வந்து பண்ணியிருக்காரு. T20 போட்டிகளில் வந்து 9000 ரன்களை வந்து விராட் கோலி அடிச்சிருக்காரு. உலக அளவில் வந்து ஒரு 6 வீரர்கள் மட்டும்தான் வந்து 9000 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ 7வது ஆளாக விராட் கோலி வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல வந்து கெயில் இருக்காரு. 13,296 ரன்கள் அடிச்சிருக்காரு T20. ரெண்டாவது இடத்துல வந்து பொலார்ட் இருக்காரு. 10,370 ரன்கள் அடிச்சிருக்காரு. மூணாவது இடத்துல வந்து மாலிக் இருக்காரு. 9,926 ரன்கள் அடிச்சிருக்காரு. 4வது இடத்துல வந்து மெக்கல்லம் இருக்காரு. 9,922 ரன்கள் அடிச்சிருக்காரு. 5வது இடத்துல வந்து டேவிட் வார்னர் இருக்காரு. 9,451 ரன்கள் அடிச்சிருக்காரு. 6வது இடத்துல வந்து ஃபின்ச் இருக்காரு. 9,161 ரன்கள் அடிச்சிருக்காரு. இப்போ 7வது இடத்துல வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா 9,000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. அடுத்த கடைசி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து இன்னொரு சூப்பரான சாதனை வந்து செஞ்சிருக்காரு. ஒரு அணிக்காக அதிக போட்டியில் வந்து களமிறங்கின வீரர் அப்படிங்கிற சாதனை வந்து விராட் கோலி செஞ்சிருக்காரு. விராட் கோலிக்கு இது வந்து 197வது போட்டி ஆர்சிபி அணிக்காக களமிறங்குறது. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சோமர் செட் அணிக்காக ஜேம்ஸ் ஹில்ட்ரெத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து 196 போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு. இப்போ அவரை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் வந்து பிடிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.